Hey guys, this is two-piece. Two-piece? என்னடா டைட்டில் இது, என்ன சேனல்னு கேட்குறீங்களா? ஸ்க்ரீன் சினிவுட்லேருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சேனல் நேம் எல்லாமே மாற்றிட்டேன். நடுவில் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். பர்சனல் இஷ்யூஸ்னால போடாமல் விட்டுட்டேன். ஸோ சேனல் பெரிய மாற்றிடலாமே, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டூ பீஸ். ஸோ டூ சப்போர்ட் காய்ஸ். ஓகே, இந்த போஸ்டரை கொஞ்சம் பாருங்கள். இல்லை 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 இல்லை, இந்த போஸ்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போஸ்டரையும் பாருங்கள். அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த தம்ப்நெயிலே அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அப்படி பண்ண வச்சுருக்காங்க. 110 ரூபா கொடுத்து ஒன்று பார்க்க வந்தா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நானும் பார்த்தேன் படம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சிங்கிள் டேக் ஷாட்டாக நல்லா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் அண்ணா சொல்கிறது சரிதான். ஒரு 2 டேஸ் பிஃபோரோ 1 டே பிஃபோரோ வந்துடல, ஸ்டாரோட ட்ரெய்லர் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஹரிஷ் கல்யாண் அந்த படத்தை பண்ணியிருந்தார், பண்ண வேண்டியதாக இருந்தது. டேட்ஸ் காரணமாக அவர் பண்ணலன்னு சொல்லிட்டு கவின் அந்த படத்தை பண்ணி கூட பார்க்க முடியல, அவர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஒரு ட்ரெய்லரை பார்த்து அப்படியே கண் கலங்குற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் கட் செம்மையாக இருந்துச்சு. 2024 தேர்டு ட்ரெய்லர் கட், பெஸ்ட் ட்ரெய்லர் கட் தான் நினைக்கிறேன். ஆனால் ஹரிஷ் கல்யாண் பண்ணியிருந்தால் கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரான்னு சொல்லிட்டு தெரியல. மே மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸ்டார் இந்த படத்துலேருந்தாவது இந்த கோலிவுட் கொஞ்சம் ட்ராப்பேக் ஆகாமல் கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ஸில் போனால் கிராஃப் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பட் இதுக்கு மேலே கான்டென்ட்ஸ் நிறையா வரும். கிராசியாஸ் காய்ஸ்.